அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம் இன்னைக்கு நாம கிராஸ் கட் ஜாக்கெட்டை மேலும் அட்ராக்ஷனாக தைப்பது எப்படி என்று பாப்போம் இப்போ சாதாரணமா நாம வந்து துணி மேல இப்படி நேர் கட்டிங் பண்ணுவோம் அல்லது இப்படி கிராஸ் கட்டிங் பண்ணுவோம் கிராஸ் கட்டிங்ங்கிறது ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் இதுக்கு மேலேயும் அட்ராக்ஷனாக தைப்பது எப்படின்னு நாங்க இப்போ பார்க்க போறோம் இப்போ பிகினர்ஸ் வந்து டைரக்டா தைக்கிற துணியில நீங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவா கரெக்டா வராது அதுக்காக 10x10 ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கணும் அதுல இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இது ஒவ்வொரு கோட்டையும் நாம வந்து நல்ல நெயிலிங் பண்ணிட்டு ஓரமா ஒரு தையல் போடணும் இந்த மாதிரி புரியுதுங்களா நெடுகால போட்டுட்டு அப்புறம் குறுக்காலையும் அந்த லைன் மேலேயே இப்படி தச்சுக்கிட்டு வரணும் இப்போ 10x10 எடுத்து இந்த பின்டக்ஸ் அதாவது இந்த மாதிரி மெலிசா டக்ஸ் பிடிச்சோம்னா அதுக்கு பின்டக்ஸ்னு பெயரு இந்த பின்டக்ஸ் தச்ச பிறகு பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு அதனால நாம இந்த பாடி கப் அளவுக்கு துணி எடுக்கணும்னா கூடவே எடுக்கணும் அதுக்காக குறுக்கால எவ்வளவு இருக்கோ அதோட 5 இன்ச்சும் நெடுகால எவ்வளவு இருக்கோ அதோட 5 இன்ச்சும் ஆட் பண்ணி ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அகலத்துக்கு நீளத்துக்கு ஒரு துணியை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அகல ஸ்கேல் எடுத்து குறுக்காலையும் நெடுக்காலையும் கோடு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த கோட்டு மேலேயே நல்ல நெய்லிங் பண்ணிட்டு இந்த மாதிரி பின்டெக்ஸ் புடிச்சு ரெடி பண்ணிக்கணும் இப்போ ஒவ்வொரு லைனையும் நல்ல நீட்டா நெய்லிங் பண்ணிட்டு ஓரமா தையல் போடலாம் இப்போ வாங்க தச்சு காமிக்கிறேன் இப்ப பாருங்க டக்கடிச்சு ஆரம்பிச்சு டக்கடிச்சு முடிக்கணும் ஓரமா ஒரு தையலை போட்டுக்கணும் இப்போ ஒரு லைன் சூப்பரா தச்சு முடிச்சிட்டோம் அடுத்தது நெடுகாலையும் குறுகாலையும் லைன் பை லைன் இதே மாதிரி பின்டக்ஸ் அடிச்சுக்கணும் இப்போ குறுக்கால தச்சு முடிச்சிட்டோம் இப்போ நெடுகால ஒவ்வொரு லைன் மேலையும் மெலிசா தச்சுக்கிட்டு வரணும் இப்போ நெடுகால எப்படி தைக்கணும் பாருங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியா தான் தைக்கணும் உங்களுக்கு சாம்பிளுக்கு இப்போ தச்சு காமிக்கிறேன் இப்போ குறுக்காலையும் நெடுகாலையும் பின்டெக்ஸ் அடிச்சு முடிச்சிட்டோம் அடுத்தது இப்ப பாருங்க இந்த பீஸ வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த பேப்பர் கட்டிங் இருக்கு இல்லையா முன் கப்பு பேப்பர் அந்த கப் பேப்பரை வந்து கிராஸ்ல நேர்ல போடணும்னாலும் இப்படி போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு கிராஸ் தான் வேணும்னா இங்க பாருங்க இது கரபாகம் கரபாகத்துல இந்த ஆர்ம் ஹோல் கார்னர் இருக்கணும் அதே மாதிரி கரபாகத்துல இந்த ஷோல்டரோட கார்னர் ரெண்டும் ஒரே லைன்ல வரணும் இதுதான் எங்க ப்ரொசீஜர் படி கிராஸ் கட்டிங் நீங்க இந்த பின் பக்கம் போட்டுட்டு சுத்திலும் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அது மேலேயே கட் பண்ணிட்டு வந்துடணும் ஃபர்ஸ்ட் நாம வந்து அளவு பேப்பர் கட்டிங்க வச்சு சுத்திலும் ஒரு லைன் போட்டுக்கிட்டோம் அப்புறம் சைட்ல உள்ள இந்த மார்க்கிங்க மார்க் பண்ணிட்டோம் அப்புறம் நடுவுல உள்ள இந்த பாயிண்ட்ஸ அதுக்கு உள்ள இப்படி வச்சு இப்படி பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ பேப்பரை எடுத்துட்டு அவுட்லைன்ல இப்போ கட்டிங் பண்ணிக்கணும் இப்போ நாம பின்டெக்ஸ் பிடிச்சது நல்ல பக்கம் இப்போ நாம திருப்பி வச்சு கெட்ட பக்கத்துல வரைஞ்சிருக்கோம் ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த பக்கம் வரைஞ்சிட்டு இதை வந்து முன்பக்கமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பக்கமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இதையும் நீங்க நல்ல பக்கமா வச்சுக்கலாம் இதையும் நீங்க நல்ல பக்கமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவுட்லைனை சுத்தி நாம கட் பண்ணிக்கலாம் இப்போ அவுட்லைன் கட் பண்ணிட்டோம் நடுவுல உள்ள இந்த மார்க்கிங்ல டக் பிடிக்க வேண்டியதுதான் இப்போ பெரிய டாட்ல டக் அடிச்சு ஆரம்பிச்சு டக் அடிச்சு முடிக்கணும் ஒரு தையல் போட்டுட்டோம் அது மேலேயே இன்னொரு தையலை போட்டு முடிச்சுக்கணும் இப்போ பெரிய டாட்ல ரெண்டு தையல் போட்டோம்ல அதே மாதிரி ஆம்போல் கிட்ட இருந்து வர்ற டாட்லயும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு கெட்டிப்படுத்திக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு டாட்லயும் வந்து தேய்மானம் ஜாஸ்தி ஆகும் அதனால ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும் மத்த இந்த ரெண்டு டாட்லயும் வந்து ஒவ்வொரு தையல் போட்டாலும் போதும் இப்போ அக்கு டாட்ட ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம் அடுத்தது அது மேலேயே இன்னொரு தையலை போட்டுக்கணும் இப்போ நம்ம வரைஞ்ச இந்த 4 டாட்ஸும் தச்சு முடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்க இத பட்டையா விட்டோம்னா இந்த டாட் துணியை
நம்ம பட்டி வச்சு தைக்கும் போது இதுல வந்து மாட்டிக்கும் மாட்டிச்சுனாக்க இந்த கப்பு வந்து நல்ல விரிஞ்சு கொடுக்காது பாருங்க இப்படி மாட்டிக்கும் அதனால இந்த அளவுக்கு கட் பண்ணனாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்ல நமக்கு இருக்கணும் பிரியிற துணி பிரிஞ்சிரும்னாக்க இங்க ஒரு தையல் போட்டு கெட்டிப்படுத்திக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம பட்டி வச்சு தைக்கும் போது இவ்வளவு துணி தான் வந்து உள்ளுக்குள்ள போகும் இது ஃப்ரீயா இருக்கும் புரியுதுங்களா இப்போ ஃபினிஷிங்க பாருங்க கிராஸ் கட் ஜாக்கெட்டை விட மேலும் அட்ராக்ஷன் ஆக இந்த தையல் இப்படி பின்டக்ஸ் பிடிச்சதுனால மேலும் வந்து எம்போஸ் ஆகி சூப்பரா ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு இன்னும் நீங்க அழகு படுத்தணும்னா ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் எம்ப்ராய்டு முத்து மணி பாசி ஜம்கி கூட வச்சு நீங்க அலங்கரிச்சுக்கலாம் பிக்னஸ் வந்து 10க்கு 10 ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அதுல வந்து பின்டெக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஜாக்கெட் கப்ல தச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நான் படிப்படியா சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதா புடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்